2013ல் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்குமே மக்கள், அதாவது பல மக்கள் வந்து வயிறார சாப்பிட்டு இருக்க ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அம்மா உணவகம் தான். ஏன்னா அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த 2013ல் இருந்து 2024 ஒரு 11 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் அந்த அம்மா உணவகம் எப்படி செயல்பட்டு இருக்கு, என்ன மாதிரியான சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க? ஏன்னா ஆட்சிகள் மாறிடுச்சு, பல தலைவர்கள் மாறிட்டாங்க. இப்போ அந்த அம்மா உணவகம் வந்து உணவுலாம் எப்படி கொடுத்துட்டு இருக்காங்க, அதே குவாலிட்டிலாம் கொடுத்துட்டு இருக்காங்களா, என்ன மாதிரி இருக்குன்றத நாமளும் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். சாப்பிட்டுட்டு இருக்க மக்கள்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து 8 இருக்கும். ஸோ காலையில் சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, நைட்டு 3 சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு மொத்தமாக ஒரு நாளைக்கு அம்மா உணவகத்தில் உணவு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். மூணு இட்லி, ஒரு பொங்கல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வாங்கியிருக்கோம், ஆக்சுவலாக இது வந்து ரெகுலர் ஃபுட்டு, எப்போயுமே இருக்கும், டெய்லியும் பொங்கல், அதுக்கப்புறம் வந்து இட்லி. ஒரு இட்லி வந்து 1 பொங்கல் வந்து 5 இப்போ நான் மொத்தமாக சேர்த்தே வரை 8 தான் வாங்கியிருக்கேன் நேரத்தை. நான் இதுக்கு முன்னாடி அம்மா ஹோட்டலில் சாப்பிட்டது கிடையாது. இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். 8 அப்படின்றப்போ வந்து எனக்கு வந்து ரொம்ப ஓகே குட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. காஸ்ட் வைஸில் நான் என்ன சாப்பிட்டு பார்க்குறோம், பட் காஸ்ட் வைஸில் 8 வந்து நம்ம வெளியே ஒரு வடையே 8 வாங்கி சாப்பிடும்போது இட்லி வந்து ஓகே குட் தான், ரொம்ப சூப்பர் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அவங்களால எதாவது பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை வந்து கொடுத்துட்டாங்க இட்லியில். பொங்கல் நல்லா தான் இருக்குது. 5 ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா நான் ஓகேங்க. 5 மேலேயுமே ஒருத்து தான், ஏன்னா அந்தளவுக்கு நல்லா தான் கொடுத்துட்ருக்காங்க. மித்த எங்கே, அதாவது மற்ற அம்மா உணவகத்தில் எப்படி என்னன்றது நமக்கு தெரியல. ஆனால் இந்த இடத்துல வந்து சாப்பாடு வந்து நல்லாவே இருக்குது, நம்ம வேளச்சேரியில் இருக்க அம்மா உணவகத்தில். ஆனால் இந்த இடத்த வந்து இன்னுமே கொஞ்சம் சுத்தமாக வச்சுருந்துருக்கலாம். ஏன்னா கைக்கு ஒரு இடம் பார்த்துருப்போம், அந்த இடம் வந்து ரொம்பவே பாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டேப் வந்து ஒர்க் ஆகாது, ஒரு டேப் மட்டும் தான் ஒர்க் ஆகுது. மற்ற இடம் வந்து அங்கங்கே கொஞ்சம் க்ளீனாக இருந்துருக்கலாம். ப்ளஸ் வேலைக்கு வந்து ஆட்கள் இல்லாதனால சாப்பிட்டவங்களே தான் பிளேட்டை வந்து கழுவி வந்து வச்சுட்ருக்காங்க. அங்கே உள்ளே போய் கேட்கும் போதும் வேலைக்கு ஆட்கள் இல்லை, நாங்கள் ஒரு 2-3 தான் வேலை பார்த்துட்ருக்கோம். நாங்களே தான் காலையிலேயும் சமைக்கணும், மத்தியானம் சமைக்கணும், ராத்திரிக்கும் நாங்களே தான் சமைக்கணும். அதனால தான் வந்து ஸோ பிளேட்டை வந்து செல்ஃபாக அவங்களே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க, கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி வச்சுட்டோம். ஆனால் அதையுமே மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டு எல்லாருமே வந்து பிளேட்டை வாஷ் பண்ணி அழகாக திருப்பி கொடுத்துட்றாங்க. என்ன காரணம்னு கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 2013ல் செல்வி ஜெயலலிதா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போது இருந்த இன்னொரு சேலரி, அதே சேலரி தான் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லை, அதுக்கப்புறம் வந்து ஒரு பிஎஃப்ஓ இல்லை, அவங்களுக்கான சலுகைகள் எதுவுமே கிடைக்கல. நாங்களும் அவங்களும் கவர்மெண்ட்டை சார்ந்த ஒரு வேலை பார்த்துட்ருக்காங்க, பட் அதுக்கான சலுகைகள் எதுவுமே கிடைக்கலன்றனால தான் இதோட ஆட்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகிறதா வந்து அங்கே இருக்கவங்கள்ட்ட பேசும்போது தெரிய வந்துச்சு. எதனால ஆட்கள் இல்லை, ஏன்னா கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட்டில் இருக்கவங்க தான் பார்க்குறாங்க. அப்படி இருக்கப்போ கவர்மெண்ட் ஏன் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலன்றப்ப இதான் ஒரு ரீசனாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் மத்தியானம் வந்து சாப்பாடு எப்படி இருக்குன்றத நம்ம சாப்பிட்டு பார்த்துக்கலாம். தண்ணியுமே வந்து கார்ப்பரேஷன் வாட்டர் தான். தண்ணி ரொம்ப நல்லாவே இருக்குது, சாப்பாடும் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஐயா நீங்கள் இங்கே எவ்வளோ நல்லா சாப்பிட்டுருக்கீங்க? நான் வந்து என்னைக்கு ஓப்பன் பண்ணாங்களோ அன்றைக்கி சாப்பிட்டுருக்கேன் ஐயா. ஆனால் சில நாள் நல்லா இருக்குது, சில நாள் ஆனால் ஆளுங்க மாறி 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 போடுறாங்களா, தண்ணி மாறி வரும் சாம்பார், சாப்பிட முடியாது. வேறு என்ன என்ன மாதிரியான குறைகள்லாம் இருக்குது, என்ன நிறைகள்லாம் இருக்குது? குறைனா நிறையா குறையாக இருக்குது. ஏன்னா அவங்க கேட்டால் அவங்கள போய் கேள், இவங்களே போய் கேள் பண்ணுவாங்க, அதை நம்ம கேட்க முடியாது. எவ்வளோ வருஷமாக வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்கண்ணே? இப்போ அதாவது வாரத்தில் ஒரு 2 சாப்பிடுவாங்க. சாப்பாடெலாம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். வேறு ஏதாவது நிறைக்குறை அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்காங்க? நிறைக்குறைனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க, அவ்வளவு தான். நல்லா தான் இருக்கும் ஓரளவு. அதாவது நம்ம ஹோட்டலில் காசு கொடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்காது, ஆனால் நல்லா இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். என் பேர் குணசுந்தரி. எவ்வளோ வருஷமாக இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? இங்கே வந்து 10 ஓப்பன் பண்ணதுலேருந்து வேலை பார்க்குறோம். மொதல் எத்தனை பேர் வேலை பார்த்தாங்க, இப்போ எத்தனை பேர் வேலை பார்த்துட்டு? முதல்ல வந்து காலையில் 12, ஈவினிங் வந்து 4.
மொத்தம் 16 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நாங்கள் ரெண்டே பேர் தான் இருக்கோம். அதுக்கான அந்த ஒரு வேலைப்பாடுகள், அந்த ஒரு வேலை சுமையெல்லாம் எப்படி இருக்குது? வேலை சுமையெல்லாம் அதிகமாக தான் இருக்குது. இன்னும் ஆட்கள் போட்டால் கொஞ்சம் இதுவாக இருக்கும். இப்போ இந்த ஆட்சிகள் மாறுதலா இருக்கா ஒரு டயத்துக்கும்? அந்த இது மாறும்போது இந்த ஹோட்டலோட இந்த அம்மா உணவகத்தோட நிலைமை வந்து எப்படி மாறுது? அதுக்கான சேஞ்சஸ் ஏதாவது இருக்கு? அது சேஞ்ச் எதுவுமே இல்லை. அது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ மக்களோட வரவேற்புன்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருதா இல்லை குறைஞ்சிக்கிட்டு வர மாதிரி ஏதாவது தோணுது? அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. இன்னும் ஆளுங்க போட்டாங்கன்னா இன்னும் இதை விட அதிகரிக்கும். இன்றைக்கி வந்து இங்கே சாம்பார் சாதம், தயிர் சாதம், கருவேப்பிலை சாதம் மூணுமே வந்து இருந்துச்சு. நான் மூணுலேயுமே கொஞ்சம் வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டேன். 10 ரூபாய் தான் ஒரு பிளேட் ஃபுல்லாக சாப்பாடு கொடுத்தாங்க. அது 10 ரூபாய் தான். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே இருக்கும் சொன்ன மாதிரி சாம்பார் சாதம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. சைடிஸ் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் ஓகே. அதுலேயுமே ஒரு சில காய் போட்டுருக்கலாம், நம்ம அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது சாம்பார் சாதம். ஆக்சுவலாக கருவேப்பிலை சாதம் நான் அதில் சாப்பிட்டது இல்லை, இது மாதிரி அப்பப்போ சாப்பிட்ருக்கேன். பட் அதுவுமே அந்த டேஸ்ட் இருக்குது. சாம்பார் சாதம் நம்ம எப்படி வீட்டில் சாப்பிட்றோமோ, ஒரு பெரிய பெரிய ஹோட்டலில் எப்படி சாப்பிட்றோமோ அதே குவான்டிட்டியில் அதே அளவுக்கு இருக்குது. டேஸ்ட்டும் அதே வயசு இருக்குது. மற்ற ஹோட்டலில் ஐ மீன் மற்ற அம்மா உணவகத்தில் எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் இங்கே நம்ம வந்து வேளச்சேரியில் இருக்க அம்மா உணவகத்தில் இருக்கோம். இங்கே வந்து சாம்பார் சாதமும் கருவேப்பிலை சாதமும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. தயிர் சாதம் மூணுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக தயிர் சாதத்தில் வந்து கருவேப்பிலை ஸ்மெல்லு, தாளிச்ச ஸ்மெல்லு, மிளகாவோடது எல்லாமே வந்து குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. இது வந்து சும்மா நம்ம இதுக்காக வீடியோக்காக அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உண்மையிலேயே மூணு சாப்பாடுக்கும் வந்து சூப்பராக இருக்குது. நான் வந்து ஏதாவது ஒரு குறை இருக்குமா, இல்லை நான் 2 வருஷம் ஆச்சு, 8 வருஷம், 9 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருந்தேன். பட் ஆனால் மூணு சாப்பாடு விதத்தில் எந்த குறையுமே கிடையாது. மூணுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. மத்தியான சாப்பாடில் ஏன்னா நம்ம காலையில் சாப்பாடு வந்து சாப்பிட்டு பார்த்தோம், அதுலேயும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. மத்தியான சாப்பாட்டுலேயுமே வந்து இந்த மூணு டிஷ்ஷில் எந்த ஒரு குறையுமே கிடையாது. நம்பி எல்லாருமே சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ப்ளஸ் நைட்டு சாப்பாட்டில் வந்து தான் நம்ம ட்ரை பண்ணலாம். அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டா ஒரு ஃபுல் டே அம்மா உணவகத்தில் வந்து சாப்பாடு எப்படி இருக்குன்றத நம்ம வந்து இந்த ரிவ்யூ வந்து முடிச்சிடலாம். சம்டைம் எமர்ஜென்சிக்கு சாப்பிடுவேன். குவாலிட்டி வைஸ் ஓகே தான், பரவாயில்ல, நல்லாயிருக்கு. இவங்க வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இதுக்கு மேலே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். இங்கே விட்டுட்டாங்க இப்போ இடையில திருப்பி பம்ப்ஸை அலர்ட் பண்ண சொல்கிறாங்க கட்டாக்காங்க. கட்டாக்கா எங்களுக்கு இது போதிய வசதி இல்லை, முன்ன மாதிரி யாரும் ஒத்துவைக்க மாட்டாங்க ஆஃபீஸர்ஸு எல்லாருமே. இது ஏதோ கடமைக்கு போ செய்கிற மாதிரி இருக்காங்க இது கவர்மெண்ட்டு சொல்கிறாங்க எல்லாருமே. ஃபுட் வைஸ் எக்ஸலண்ட், நல்லாயிருக்கு. ஒரு பசிக்கு சாப்பிடலாம் சார். அதாவது காலைல சாப்பாடு சாப்பிட்டோம், மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டோம், இப்போ நைட்டு வந்து இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி அண்ட் டால் தான் வந்து எல்லா டைமும் கொடுத்துட்ருக்காங்க. இதில் இந்த ஈவினிங் ஆஃப்டர்நூன் வெரைட்டி ரைஸ் மட்டும் தான் மாறுதை தவிர்த்து மற்ற எல்லா டைத்துலேயும் எல்லா சாப்பாடுமே வந்து அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த சப்பாத்தியும் டாலும் எப்படி இருக்குன்றது தான் இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க அப்படி போகலாம். ஒரு 3 சப்பாத்தி மட்டும் தான். சப்பாத்தி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, ஆனால் தாலோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. என்னென்னா இப்போ நான் காலையில் வந்து ஒரு 8 ரூபாய் சாப்பிட்ருப்பேன், மதியானம் ஒரு 10 ரூபாய் சாப்பிட்ருப்பேன், இப்போ ஒரு 2 சப்பாத்தி ஒரு 6 ரூபாய் சாப்பிட்ருப்பேன். 8, 10, 18 ஒரு 6, 25 ரூபா ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு வந்து வெறும் 25 ரூபாய்க்கு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னா ரொம்பவே நல்ல விஷயம். அதுவும் நல்ல சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. எதுவுமே வந்து இந்த ஆயில் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் சேர்க்கறதே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே இருக்க மக்கள்கிட்ட கேட்கும்போது, இந்த கொரோனா டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான மக்கள் வந்து இங்கே தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களாம். அதே மாதிரி இந்த ஃப்ளட் டைமாக இருக்கட்டும், என்ன மாதிரி ஒன்று பேரிடர் வந்தாலுமே ஸோ அம்மா உணவகத்தில் வந்து ஃபுட்டு வந்து ரொம்ப கம்மியாகவோ இல்லை ஃப்ரீயாகவோமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் மக்கள் எல்லாமே வந்து
அம்மா உணவகத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க போல். மொத்தத்தில் அம்மா உணவகம் எப்படி இருக்குன்னா, இந்த இடத்துல அம்மா உணவகம் சூப்பராக இருக்குது. மற்ற இடத்துல என்ன ஏதுன்றது நமக்கு தெரியல. ஆனால் வேளச்சேரியில் இருக்க இந்த கடைக்கு வரும்போது, இந்த ஹோட்டலுக்கு வரும்போது, காலை மத்தியானம் நைட் மூணு இடத்துலையுமே மூணு டைமுமே வந்து நான் சாப்பிட்டு பார்த்ததில்ல ஓகே குட். ஸோ இந்த சேவை இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் அப்படின்னு என்றைக்கும் முடியாமல், ஸோ எல்லா வருடமும் இந்த சேவை வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். இதுக்கு வந்து இதன் மூலமாக மக்கள் வந்து பயனடைஞ்சிட்டே இருக்கணுன்றதை சொல்லிவிட்டு நான் அப்படியே சாப்பிட்டு கிளம்புறேன். பை.